கிரிமினல் ஜஸ்டிஸ் பியாண்ட் க்ளோஸ் டோர்ஸ். கிரிமினல் ஜஸ்டிஸ் சீரீஸ்ல இது சீசன் 2 வருது. சீசன் 1 பார்த்துட்டு தான் இதை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுல நமக்கு ஒரு புது கேஸ பிரசென்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சீசன் 1 கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த சீசன் எப்படி இருந்துச்சு வாங்க ரிவ்யூக்குள்ள போய் பாத்துருவோம். விக்ரம் சந்திரா ஒரு ஃபேமஸான லாயரா இருக்காரு அந்த சிட்டில. அவருக்கு சொசைட்டிலயும் ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அனு அப்படின்னு ஒரு வைஃபும் 12 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. வெளியில ஒரு சூப்பரா இருக்க இந்த ஃபேமிலி உள்ளர அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நைட் ஒரு சம்பவம் நடக்குது. விக்ரமோட மனைவி அனு அவரை கத்தியால குத்திட்டு ரத்த வெள்ளத்தோட அந்த வீட்டை விட்டும் வெளியே போறாங்க. இதை பார்த்த சாட்சி அவங்க பொண்ணே நேர்ல இருக்காங்க. என்ன நம்ம அப்பாவை இப்படி குத்திட்டாங்களே அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சின்ன பொண்ணு ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. போலீஸ் இந்த பொண்ணை கஸ்டடியில எடுக்குது. கொஞ்ச நேரம் ரோட்ல உட்கார்ந்து இருந்துட்டு திடீர்னு அனு விக்ரம பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சாரி அப்படின்னு அந்த இடத்துல கன்ஃபெஸ் பண்றாங்க. இவங்க கன்ஃபெஷன் அடிப்படையில போலீஸ் இவங்களையும் கைது பண்ணுது. இவங்களை விசாரிக்க முயற்சி பண்றப்போ இவங்க ஷாக்ல இருக்காங்க, வாயை திறக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட கன்ஃபெஷன் வச்சு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு போலீஸ் யோசிக்குது. ஆனா ஒரே ஒரு சீனியர் போலீஸ் மட்டும் டிஃபரெண்டா யோசிக்கிறாரு. ஏன்னா விக்ரம் சந்திரா ஒரு பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டில அவரோட இமேஜை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அது கண்டிப்பா யதார்த்தமா இருக்காது. எல்லா ஸ்டோரிக்கும் ரெண்டு பக்கம் நியாயம் இருக்கும். அதனால இந்த கேஸ விசாரிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா சாக கிடக்கிறது ஒரு லாயர் அப்படிங்கறதுனால யாரும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. அப்பதான் மாதவ் மிஸ்ரா இந்த கேஸ்ல உள்ள வராரு. போலீஸ் போன் அடிக்கிற அன்னைக்கு நைட்டு தான் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் நைட் அறையில இருக்கும் போது இந்த போன் வருது. இதை கேட்டதும் அவர் ஒய்ஃபை விட்டுட்டு கிளம்பி இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு வர்றாரு. இந்த நேரத்துல விக்ரம் சந்திரா ஹாஸ்பிட்டல்ல உயிரிழக்கிறாரு. அனு பிரெக்னண்டா வேற இருக்காங்க. மாதவ் மிஸ்ரா பேச ட்ரை பண்றப்போ அனு அவர்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் இவங்களை வாயடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க இந்த கொலையை ஒத்துக்கலைன்னா உங்களை தவிர அந்த வீட்டுல இருந்தது உங்க பொண்ணு மட்டும்தான். உங்க பொண்ணோட லைஃப் பெருசா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால கோர்ட்லயும் போய் இவங்க பண்ணத ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஏதோ ஒரு உண்மையை இவங்க மறக்கிறாங்க. இவங்க சைடும் நியாயம் இருக்கு அப்படின்ட்டு மாதவ் மிஸ்ரா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவருக்கு எப்படி இந்த கேஸ்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு புரியல. அதனால நான் ஆம்பளையா இருக்கிறதுனால ஒருவேளை என்கிட்ட பேச மறுக்கலாம், ஒரு பெண் போய் பேசினா இவங்க ஏதாச்சும் உண்மைகளை சொல்ல வருவாங்க அப்படின்ட்டு நிக்கத் ஹுசைன்ட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. நிக்கத் ஹுசைன் பல பிரச்சனைகள்ல இருக்காங்க. முதல் கேஸ உணர்ச்சி பூர்வமா அணுகுனதுனால மந்திரா மாத்தூர் அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. மந்திரா மாத்தூர் வேற யாரும் இல்ல, ஒரு சீனியர் கார்பரேட் லாயர். அது மட்டும் இல்லாம விக்ரம் சந்திராவோட ஃபேமிலி ரிலேட்டிவ். அதனால இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் இவங்களுக்கு எதிராக வாதாடி தோத்தம்னா ரெண்டு பேருமே வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனலா மாதவ் மிஸ்ராவை நம்பி களத்துல இறங்குறாங்க. என்ன காரணமா இருக்கும், எதனால அவங்க புருஷனைய அவங்க கொல்ல துணிஞ்சாங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. இவங்களால அனுவை பேச வைக்க முடிஞ்சிச்சா, அனு சொல்ற விஷயங்கள் இவங்களுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா, அனுக்காக வாதாடி இவங்க இந்த கேஸ ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு விறுவிறுப்பான கோர்ட் ரூம் டிராமாவா நமக்கு சொல்லியிருக்கிறது தான் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது மர்டர் மிஸ்டரி அப்படின்னு நமக்கு விளம்பரப்படுத்தியிருந்தாலும் இது ஒரு ஹூடனிட் கிடையாது. யார் இதை பண்ணா அப்படின்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்படி எல்லாம் இந்த கதையில இருக்காது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இது யார் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெளிவா காமிச்சிடுறாங்க. அதனால இது ஒரு வைடனிட் தான். அந்த காரணத்தை தேடுறது தான் இந்த ஃபுல் கதையுமே. ஒரு ஹூடனிட் எடுக்கிறத விட ஒரு வைடனிட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கதையை ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போகணும். ஏற்கனவே கில்லர் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சதுனால சின்ன லேக் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கதையோட இன்ட்ரெஸ்ட் போயிரும். ஆனா அதை எல்லாத்தையுமே ரீடெயின் பண்ணி ஒரு என்கேஜிங்கான வெப்சீரிஸ் கொடுத்துருக்க டிரெக்டர்ஸ் மற்றும் ரைட்டர்ஸ்க்கு முதல்ல பாராட்ட சொல்லிடுவோம். இந்த வெப்சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை பத்தின சென்சிட்டிவான டாபிக்ஸ் பேச போறோம் அப்படின்னு முதலே டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை பொத்தம் பொதுவா பேசிட்டு போகாம ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பெண்கள் பேச கூச்சப்படுற அல்லது தயங்குற விஷயங்களை ஓபனா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். மெயின் பிளாட் மாதிரிய கதையில நிறைய சப் பிளாட்ஸ் இருக்கு. நிறைய வெப்சீரிஸ்ல அது தடம் மாறி போய் அது ரொம்ப லாங்கா இருக்கும். ஆனா இதுல கதையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம ரொம்பவே பியூட்டிஃபுல்லா நிறைய சப் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாதவ் மிஸ்ராவோட சப் பிளாட், கல்யாணமாகி இவரு அவரு ஒய்ஃபை ஊர்லயே விட்டு வந்துருவாரு. இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நாளா தகவலே இல்ல அப்படின்ட்டு அவர் இருக்கிற இடத்துக்கே இவங்க வந்துருவாங்க. இவருக்கு ஒரு கிராமத்து பெண்ணை எப்படி மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறதுன்னு ஒரு சின்ன வரட்டு கௌரவம் இருக்கும். அதனால யார்ட்டையுமே இவருக்கு கல்யாணமான விஷயத்த கூட சொல்ல மாட்டாரு. அவங்க ரொம்பவே வெகுளியா இருப்பாங்க, இவரை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த கேஸ் ஒரு 10 மாசத்துக்கு
நடக்கும். அப்போ இவங்களோட உறவுலையும் ஒரு பியூட்டிஃபுல்லான திருப்பு முனைகள் நடக்கும். அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது நிக்கத் ஹுசைனோட சப்ளாட், இவங்க அப்பா இவங்களை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கம்யூனிட்டியில அது ரொம்பவே ரேர். இதெல்லாம் கண்டுகிட்டா நம்ம சொசைட்டி நம்மள தப்பா பேசும் அப்படின்ட்டு அவங்க அம்மா எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இது நிக்கத்துக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ அந்த மனைவியை கூட்டிக்கிட்டு இவங்க இருக்கிற வீட்டுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அதனால அவங்க அம்மாவை நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டோமா அப்படின்ட்டு அந்த இஷ்யூஸ்ல இவங்க டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹர்ஷ் மற்றும் கௌரி இந்த ரெண்டு பேருமே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசர்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்க கணவன் மனைவி. ஹர்ஷ் அனு மேலதான் தப்பு, அதனால தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சைடு கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாரு. ஆனா கௌரி இவங்க சைட்ல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்தே நம்புவாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த கேஸ மாதவ் மிஸ்ரா கொடுப்பாரு அப்படின்ட்டு. இவர் கௌரியை நம்பிதான் நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த கேஸ் ரிலேட்டடா சொல்லுவாரு. இது ஹர்ஷுக்கு பிடிக்காது. அதனாலயே இந்த ரெண்டு பேருக்கும் இந்த கேஸ் சார்பா சில வாக்குவாதங்கள் வந்து போகும். இந்த பிரச்சனை பத்தாதுன்னு டியூட்டி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனா ஹர்ஷ் மற்றும் அவங்க அம்மா இவங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல அப்படின்ட்டு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்களால ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சும்மா நாங்களும் கதையில இருக்கோம் அப்படின்ட்டு யாரும் வந்து போகாம எல்லா சப் கேரக்டர்ஸ்க்கும் சப்ளாட் கொடுத்து அந்த சப்ளாட்டையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. அதை சூப்பரா கிராப் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த வெப்சீரிஸ் ரொம்பவே என்கேஜிங்கா வந்திருக்கு. கீர்த்தி குல்ஹாரி அனுராதாவா வந்திருக்காங்க. சில பிளேசஸ்ல ஆடியன்ஸ்க்கு என்னடா இவங்க வெப்சீரிஸே முடிய போது இன்னும் வாய திறக்கலையே அப்படின்ட்டு எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு மௌனம் சாதிப்பாங்க. ஆனா லாஸ்ட் எபிசோட்ல கோர்ட்ல ஆடியன்ஸ் வாய அடைக்கிற மாதிரி அவங்களோட எல்லா குமுறல்களையும் போட்டு உடப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு கண்ணீர் வந்துருது. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அனுப்பிரியா கோயின்கா நிக்கத் ஹுசைன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க மாதவ் மிஸ்ராக்கு இந்த கேஸ்ல எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பிளெண்டடான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காங்க. பங்கஜ் திரிபாதி இவரை பத்தி நான் என்னங்க சொல்றது, 2020ல எங்க பார்த்தாலுமே அவர் இருக்காரு. திடீர்னு பார்த்தா லூடோல வில்லனா வராரு, குஞ்சன் சக்சேனால அவங்களுக்கு அப்பா வராரு, திடீர்னு பார்த்தா இதுல கோர்ட் ரூம்ல நின்னு வாதாடிட்டு இருக்காரு. இவருடைய பிளஸ் பாயிண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறி கன்வின்சிங்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுவாரு. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இவர் கோர்ட் ரூம்ல வாதாடுறதும் கேட்கிற கேள்விகளும் கிராஸ் வெரிஃபை பண்றதும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டருக்கே உரித்தான ஒரு காமெடி சென்ஸ் இவருக்கு இருக்கும். எதா இருந்தாலுமே லைட்டா நக்கலா சொல்லுவாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல இந்த வெப்சீரிஸ் பாக்கணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி ல இது ஸ்ட்ரீம் ஆகுது. மக்களின் வசதிக்காண்டியே நிறைய லாங்குவேஜஸ்ல இதை டப் பண்ணிருக்காங்க. இதை நீங்க தமிழ்லயும் பார்த்து ரசிக்கலாம். ஹாட் ஸ்டார் ரிலீஸ் பண்ணதுலயே தி பெஸ்ட் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை தான் ஆரியாக்கும் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னும் நீங்க ஆரியா பாக்கல, அதை பத்தி ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா மேல கார்டில் தரேன், அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. மத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் லெப்ட் அண்ட் ரைட் வெப்சீரிஸ் மற்றும் படங்களை வார வாரம் ரிலீஸ் பண்ணி ஹாட் ஸ்டாருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஹாட் ஸ்டார் இப்பதான் கண்டென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் கேமுக்கு வராங்க. இனிமே நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ்க்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.75 அவுட் ஆஃப் 5 தருவேன். கிரைம், த்ரில்லர், மர்டர் மிஸ்டரி, கோர்ட் ரூம் டிராமா இதெல்லாம் உங்க ஜான்ரானா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃபேவரட்டான லாங்குவேஜ்லயே இது ஸ்ட்ரீம் ஆகுது. ஒரு நல்ல குவாலிட்டியான வெப்சீரிஸ் பார்த்த சாட்டிஸ்பாக்சனோட வெளியே வருவீங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியில யாராச்சும் இது மாதிரி வெப்சீரிஸ் அல்லது மூவிஸ் பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வைங்க. நம்ம சேனல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டோன்னு இன்ஸ்டன்டா உங்களுக்கு அதோட நோட்டிபிகேஷன் வரும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, பி சேஃப்.